எல்லாருக்கும் வணக்கம் நான் நம்ம சேனல்ல சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வெட்டும்போது ஃப்ரண்ட்டில் ஹோலில் பெண்ட் எடுப்போம் இல்லையா அது எடுக்காமல் எப்படி அதை இது பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உபயோகமானதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு துண்டில் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து வெட்டியிருக்கிறேன் வழக்கமாக நம்மளுடைய கட்டிங் வீடியோவில் எல்லாமே ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட்டும் பேக் பார்ட்டும் சேமாக தான் நான் எடுக்க சொல்லுவேன் இதில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதை இப்போ நாம் அந்த ஆம் ஹோல்லேருந்து வர்ற டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம் எப்போயுமே நாம் டாட் பிடிக்கும்போது டபுள் ஸ்டிச்சிங் போட்டோம்னா அந்த ப்ளவுஸ் கிளிகிற வரைக்குமே அந்த டாட் வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது அதனால் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் ஆம்ஹோலில் வர்ற அந்த ஒரு டாட் மட்டும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஆகிடும் ரெண்டையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஆம்ஹோல் பெண்டு எடுக்காமையே இந்த ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா இப்போது ஈவன் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போது நான் இன்னொரு பக்கம் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் அந்த பக்கம் நான் இன்னும் டாட் பிடிக்கலை இப்போ அது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஆஃப் இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய பேர் அந்த ஆஃப் இன்ச்சு ஃப்ரண்டில் எக்ஸ்ட்ரா வைக்கிறது எதுக்குன்னா இதுக்காக தான் அந்த குழிவு எடுக்காமையே அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறாங்க இது சின்ன விஷயந்தான் இது நிறைய பேருக்கு தெரியலை என்கிட்டையும் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன் ஓகே இப்போது இந்த ஒரு டாட் மட்டும் தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பட்டியை இணைச்சிட்டு மூணு டாட்டும் போட்டுட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு மாறுமா அப்படின்னு கேட்டால் இது இணைச்சதுக்கப்புறமும் எதுவுமே மாறாது முதல்ல அந்த ஆம்போல் ஸ்டிச் இது டாட் பிடிச்ச உடனே எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது ரெண்டையும் ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் அந்த ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா முன் முன்துண்டில் ஆம்போலில் பெண்டி எடுக்க தேவையில்லை இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்